மக்களே, நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மழை விடாமல் பெஞ்சிட்ருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று நைட் எடுத்த வீடியோ கிளிப் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் சாயங்காலம் தான் நான் வீடியோ எடிட் பண்ணுறேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா மழை விடவே இல்லை, நேற்றுலேருந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இல்லை, ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை டைமில் நான் நம்ம கோழி ஆடுகளை எப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சிம்பிளான வீடியோ தான். இதுக்கு அடுத்து வர வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மழை டைமில் என்னென்ன நோய்கள்லாம் ஆடு கோழிகளுக்கு வரும், அது வந்தால் எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் மழை டைமில் எப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சிம்பிளான வீடியோ தான். மழை டைமில் பார்த்தீங்கன்னா என்னமாரி கொஞ்சமாக கோழி வச்சுக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி கொஞ்சமாக தானப்பா கோழி இருக்குது, இதுக்கு எதுக்குப்பா கூண்டு அப்படின்னு கேட்குறாங்க. மரத்திலே அடைஞ்சிக்கும்பா அப்படி இப்படின்றாங்க. அதுமாரி தப்ப மாட்டா பண்ணாதீங்க. இதுமாரி மழை டைம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டப்படும் கோழி. இதுமாரி ஏதோ ஒரு சிம்பிளான செகண்ட்ஸில் ஒரு கூண்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு கூண்டு வாங்கிக்கோங்க. வாங்கி பார்த்தீங்கன்னா இதுமாரி மழையில் அதுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அதுக்கு ஒரு சாக்கு இல்லை தார்ப்பை வந்து அந்த சாரல் மழை சாரல்லாம் அடிக்காமல் இதுமாரி பார்த்துக்கோங்க. நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கூண்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். சிக்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனி கூண்டு கொடுத்துருக்கேன். பெரிய சிறுவடைக்கும் கருங்கோழிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இதுமாரி கூண்டு கொடுத்து தனியாக வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மறுநாள் சாயங்காலம் நம்ம ஆடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டல் போயிட்டு மழையிலே போய் உடச்சிட்டு வந்தேன். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா உலர்த்திவனம் எதுவுமே கிடையாது, அதனால போயிட்டு சவுண்டல் உடச்சிட்டு வந்தேன். ஆடு பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு எங்கேயும் போகாதனால பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதுனால ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணுற மாரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சவுண்டெல்லாம் உள்ளார கட்டி விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிறதுனால கோழிகள்லையும் மேய்ச்சலில் விட முடியாது, ஆடுகளையும் மேய்க்க விட முடியாது. ஸோ கோழிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளாரே தண்ணி தீவனம் வச்சு கூண்டுக்குள்ளாரே தான் வச்சு பார்த்துக்கிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக மழை இருக்கிறதுனால. ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உலர்த்திவனம்லாம் எதுவுமே கிடையாது, உலர்த்திவனம் இல்லாதனால பசுந்தீவனம் தான் இந்த மழையிலே போய் உடச்சிட்டு வந்தேன். மக்களே, பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழையில் நனைஞ்சிருக்கிறதுனால ஆடுகள் வந்து விரும்பி சாப்பிடலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மழை டைமில் நம்ம ஆடு கோழிகளுக்கு என்ன மாதிரிலாம் நோய்கள் வரும், அது வந்தால் எப்படிலாம் பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு தனி வீடியோ போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் அமைச்சல சப்ஸ்கிரைப் பண்ணி